வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பீட்ரூட் பொரியல். நல்லா காரக்குழம்பு, வத்தக் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த பீட்ரூட் பொரியல். இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்களை பொறுத்தபடியே கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் தேவையானது பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பூண்டை தட்டி கூட எடுத்துக்கோங்க, கல்லில் தட்டி கூட எடுத்துக்கங்க. பீட்ரூட் வந்து நான் ஒரு கால் கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பீட்ரூட்டை தாளிச்சிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த கடாயில். பாருங்கள், ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுறேன் நான். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டையும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. பூண்டு லைட்டாக ஒரு பொன்னிறமாக செவந்ததும் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் பூண்டை தட்டி கூட எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் நல்லா. பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு. பாருங்கள், ப்ரௌன் கலராக வந்துச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பீட்ரூட் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதங்கணும். பீட்ரூட் வதங்கட்டும் கொஞ்ச நேரம், ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பீட்ரூட் நல்லா வதங்கணும். பாருங்கள், பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பீட்ரூட்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கலாம் தண்ணி. மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு ஒரு கால் ஸ்பூன் போடுறேன். உப்பு நீங்கள் உங்கள் கார உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. உப்பு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு மூணு நாலு நிமிஷம் வேகட்டும், தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு மூணு நிமிஷம் வெந்தது. இப்போ மறுபடியும் நம்ம கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம். நடுநடுல கொஞ்சம் இப்படி ரெண்டு தடவை கிளறி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும் காய். இப்போ மறுபடியும் நம்ம தட்டுப்பட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேங்காய் அரைக்கணும், அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தான் போட போகிறோம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனா கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா மிக்சியில் நல்லா பொடி பொடியாக அப்படியே ரொம்ப நைஸாக அரைக்காமல் பொடி பொடியாக அரைச்சிக்கலாம் நம்ம தேங்காவை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பீட்ரூட். இப்போ நல்லா கிளறிட்டு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாவும் நீங்கள் பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்குன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க. நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்னா கூட உங்களுக்கு தகுந்த காரத்து மிளகாய் வச்சுக்குங்க. நல்லா கிளறிட்டோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்தமாரி பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா. அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப
நல்லா சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வத்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சாதம் போட்டு கிளறி கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுக்கலாம். இது நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.